அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய மனைவி மேகலா தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே பேசுபொருளாக இருந்தது. ஆனால் இதை எப்போ எடுக்கணும், எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உன்னிப்பாக இருந்தது நீதிமன்றமும் சரி, ஆளக்கூடிய அரசும் சரி, நீதிபதிகளும் சரி. அந்த வகையில் ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை அப்படிங்கிறது இன்று நடைபெற்றது. இதில் ரெண்டு பேருமே வாதத்தை முன் வச்சுருந்தாங்க. குறிப்பாக என்ஆர் இளங்கோ வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் திணறிய காட்சிகளை கோர்ட்டில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நியூஸாகவே பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன மாதிரியான விடயங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். கூடிய சீக்கிரமே அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுதலையாக போகிறார் அப்படிங்கிற செய்தியோடு இதை நம்ம தொடரலாம். குறிப்பாக விடுதலை செய்யப்படுவார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பதிவு செய்யப்படலை. விடுதலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது, விடுதலை செய்யலாம் அப்படிங்கிறத நீதிபதி நிஷா பானு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம், வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ வைக்கக்கூடிய வாதங்கள் அடிப்படையில் நிஷா பானு அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க, சட்டவிரோதமாக இந்த கைது வந்து நடவடிக்கை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்காங்க. மனுவை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, இது ஆட்கொணர்வு மனுவை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் அப்போசிட்டாக ரெண்டாவது நீதிபதியாக இருக்கக்கூடிய பரத சக்கரவர்த்தி இந்த ஆட்கொணர்வு மனு அப்படிங்கிற விடயத்தை ஏற்றுக்கல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அதை தள்ளுபடி பண்ணியிருக்கார். ஆட்கொணர்வு மனு அப்படிங்கிறது மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்காக மட்டுமே ஆட்கொணர்வு மனு அப்படிங்கிறது கிடையாது. இதை தாண்டி சில சட்டவிரோதமான நடவடிக்கைகளை ஈடுபட்டாங்கன்னாலும் சில பைலா அடிப்படையில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்யலாம். செந்தில் பாலாஜி எப்போ கைது அப்படிங்கிற ஒரு விடயம் பேசுபொருளாக இருந்ததோ, அமலாக்கத்துறை அவரை கஸ்டடியில் எடுக்கணும்னு பேசினாங்களோ, எப்போ அவரை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனாரோ, அந்த டேட்லேயே மேகலா அவர்கள் ஆட்கொணர்வு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அப்போது நம்ம ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய நிறையா சீனியர் அட்வொகேட் அவங்ககிட்ட பேசும்போது, இந்த ஆட்கொணர்வு மனுவினுடைய விசாரணை அப்படிங்கிறது செந்தில் பாலாஜியினுடைய விடுதலையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அன்னைக்கு தேதிக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் நீதிபதி நிஷா பானு அவர்கள் இந்த கருத்தை முன் வச்சிருக்காங்க. இரண்டு நீதிபதிகள் ரெண்டு வித்தியாசமான கருத்துக்களை பதிவு செஞ்சதுனால இது வேறொரு நீதிபதி ஒரு நீதிபதி அடங்கிய பெஞ்சு முன்னாடி இது மாற்றப்படுது. அப்போது இந்த மூன்றாவது நீதிபதி இருக்காங்கல்ல, இப்போ மூன்றாவதாக ஒரு நீதிபதி சொல்ல போகிறார், அவர் சொல்லக்கூடியது தான் தீர்ப்பாக மாறும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சதாக தான் எடுத்துக்கப்படும். அந்த வகையில் இந்த மூன்றாவது நீதிபதி 2:1 அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சைடில் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாதங்கள், கிடைக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் அவர் சில விஷயங்களை முன் வச்சு அவர் தான் தீர்ப்பு கொடுக்க போகிறார். அந்த மூன்று அந்த நீதிபதி யார், தீர்ப்பு கொடுக்கப்படக்கூடிய அந்த நீதிபதி யாருங்கிறத சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான் முடிவு செய்வார் அப்படிங்கிற ஒரு விடயம் தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா இது அவருடைய பவருக்குள்ளே வரும். அப்போது இந்த மூன்றாவது நீதிபதி யார் அப்படிங்கிற கேள்விக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி காலையில் அந்த விசாரணை வரும்போது ஒட்டுமொத்த அரங்கமுமே ரொம்ப அமைதியாக இருக்குது. என்ஆர் இளங்கோ அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது. ஏற்கனவே அவர் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா, போலீஸ் கஸ்டடி கேட்குறாங்க இவங்க, ஆனால் இவங்க போலீஸா அப்படிங்கிற அந்த கேள்வியில் இருந்து ஏற்கனவே கேட்ட அமலாக்கத்துறையை எந்த இடத்துல ஆட்டங்காண வச்சாரோ அதே கேள்வியில் இருந்து தான் இந்த ஆர்கியூமெண்ட்டையே அவர் தொடங்குறார். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல், ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் அமலாக்கத்துறை இந்தியா முழுவதும் தொடர்ந்த 22 வழக்குகள் இருக்குது. அந்த 22 வழக்குகளில் தேசிய விவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சரத்பவார் உட்பட மொத்தமாக 1999 இந்த அமலாக்கத்துறை அப்படின்னு ஒன்று உருவாக்கி 2002 சட்டமாக்கி 2005 அது செயல் வடிவம் பெற்ற நாட்கள் முதற்கொண்டு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையால் 22 அரசியல் கட்சி தலைவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போது இந்த செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் இன்றைக்கி வச்சிருக்கக்கூடிய வாதத்தில் ரொம்ப முக்கியமானது அமலாக்கத்துறையினுக்கு பெரிய அளவிலான ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கஸ்டடி எடுத்து இனிமேல் விசாரிக்கவே முடியாது எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும், அமலாக்கத்துறையினுடைய ஒட்டுமொத்த பவருமே
கேள்விக்குறியாகுது. வானளாவிய அதிகாரம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாமே என்ஆர் இளங்கோ வைக்கக்கூடிய வாதத்தின் மூலியமா ஒட்டையுது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையோட மோதி வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் அடிப்படையில் அவர் ரிலீஸ் ஆனார் அப்படின்னா, அமலாக்கத்துறை எதற்காக உருவாக்கப்பட்டதோ அது எல்லாமே அமலாக்கத்துறை, சாதாரண ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் கூட போய் விசாரிக்க முடியும், ஆனால் அமலாக்கத்துறையால் போய் இனிமேல் விசாரிக்கலாம் ஆனால் கஸ்டடி எடுக்க முடியாது அப்படிங்கும்போது அமலாக்கத்துறையினோட ஒட்டுமொத்த பவரும் கேன்சல் ஆயிடும். அமலாக்கத்துறைகிட்ட என்னென்ன வேணாலும் ஆதாரங்கள் இருக்கலாம், அமலாக்கத்துறையால் ஒரு வழக்கை பதிவு செய்யக்கூட முடியாது, ஆனால் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை மட்டும்தான் விசாரிக்க முடியும். ஐடி ரைடில் கிடைத்த தகவல் அடிப்படையில் ஒருத்தவங்களுக்கு ஃபைன் போட முடியும், ஆனால் அமலாக்கத்துறையில் ஒருத்தர் தப்பு பண்ணார் அப்படிங்கிறத நிரூபித்தாங்கன்னா 3 ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட முடியும், அவர் அரசியருடைய வாழ்க்கைக்கு கரும்புள்ளி ஏற்படுத்த முடியும். இதனால தான் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு அவ்வளோ பெரிய பவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பவர் எல்லாத்தையுமே உடைக்கிறாங்க. 164 ஆக்ட் அடிப்படையில் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒவ்வொரு கஸ்டடியில் எடுத்ததுக்கப்புறம் அவங்க பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே அப்படியே ரெக்கார்ட் செய்யப்படும். அதுதான் நீதிமன்றத்தில் கொண்டு போய் இவங்க இதெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ஆதாரமாக கொடுக்க முடியும். அந்த 164 ஸ்டேட்மெண்ட்டை எப்போ எடுப்பாங்கன்னா, கஸ்டடிக்கு எடுத்ததுக்கப்புறம்தான் நீங்கள் அந்த 164 ஸ்டேட்மெண்ட்டை இடியால் வாங்க முடியும். எந்த நபரை குற்றம் சாட்டுறாங்களோ அதை வாங்க முடியும் அவங்கக்கிட்ட இருந்து. அப்போ மட்டும்தான், அது வரைக்கும் நீங்கள் வந்து நான் டீ கடையில் பேசினேன், பொட்டி கடையில் பேசினேன், வீட்டில் வச்சு விசாரித்தேன், அப்போ வந்து அவர் இதெல்லாம் சொன்னார், இந்த தகவல் சொன்னார், அந்த தகவல் சொன்னார், 30,000 கோடி ரூபாய் இங்கே வச்சுருக்கேன் அங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே கட்டுக்கதையாக மாறிடும். அப்படி இருக்கும்போது அவங்க அதுக்கு கஸ்டடி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா, அமலாக்கத்துறை எதற்காக இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நகட்டுச்சோ அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜி கரைபடாத அப்பழுக்கற்ற ஒரு மனிதராக வெளியில் வருவார். இடிக்கான ஒட்டுமொத்த பவரும் புடுங்கி எறியப்படும். என்ஆர் இளங்கோ வச்சிருக்கக்கூடிய இந்த வாதம் தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் போலீஸா? நீ போலீஸ் இல்லை, அப்போது உனக்கு கஸ்டடி கிடையாது. கஸ்டடி கிடையாதுன்னா உன்னால் 164 ஸ்டேட்மெண்ட் வாங்க முடியாது. 164 ஸ்டேட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா நீதிமன்றத்தில் ஆதாரங்களையே சப்மிட் பண்ண முடியாது. இப்படி ஒரு நெருக்கடி அமலாக்கத்துறைக்கு இதுவரைக்கும் வந்ததே கிடையாது. அதனால தான் அமலாக்கத்துறைக்கு வானளாவிய அதிகாரம் சொல்லியிருந்தாங்க. உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்படக்கூடிய இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்திலேயே அடுத்து மேல்முறையீடு வழக்காக போனால் கூட உயர்நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தால் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் தெரிவிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் அந்த தீர்ப்பு ரொம்ப வலிமையான ஒரு தீர்ப்பாக மாறி போயிடும். உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ரொம்ப வலிமையான ஒரு தீர்ப்பாக மாறி போயிடும். இதற்கான ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் எல்லாத்தையுமே உச்சநீதிமன்றம் டைரக்டாக உயர்நீதிமன்றத்திட்ட நீங்கள் போயிடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறத என்ஆர் இளங்கோ தவிர்த்துறாருங்கிறது இந்த இடத்துலேருந்து தெளிவாக தெரியுது. இதில் தலைமை நீதிபதியினுடைய தனிப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் ஒரு புதிய நீதிபதி ஒருத்தர் நியமிக்கப்பட போகிறார். 10 நாட்களுக்கு பிறகு ஏற்கனவே அவர் வந்து கஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அவர் சிறைக்கு மாற்றப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் சொல்லப்படுது. இந்த 10 நாள் சிறைக்கு அவர் மாற்றப்படலாம் அப்படிங்கிற விடயம் சொல்லப்பட்டாலும் அதுக்கு முன்னாடியே இடியினுடைய டோட்டல் பவரும் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, அசிங்கப்பட்டுச்சா அமலாக்கத்துறை அப்படிங்கிற கேள்வியும் கேட்கப்படுது. ஏன் அப்படின்னா, சரியான வாதங்களை முன்வைக்க தெரியாமல் கிடைச்ச ஆதாரங்களை கோட்டை விட்டுருச்சு அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சைடில் இருக்கக்கூடிய அபிமானிகள் புலம்புற காட்சிகளையும் பார்க்க முடியுது. தொடர்ந்து போலீஸா அப்படின்னு கேட்ட கேள்வியிலிருந்து கஸ்டடி எடுக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில், 164 ஸ்டேட்மெண்ட்டை வாங்க முடியாத சூழ்நிலை, செந்தில் பாலாஜி நிச்சயமாக விடுதலையாவார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். இதை தாண்டி அசோக் அவர்களுக்கு ஏற்கனவே 3வது சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது சம்மன்லேயே இடியால் ஒருத்தவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அசோக் எங்கே இருக்காரு அப்படிங்கிறதே தெரியாத ஒரு சூழ்நிலை. யார்? செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி. அவர் தான் டோட்டலாக இந்த விஷயத்துக்கு முக்கியமான ஒரு காரணம், அவர்கிட்ட தான் எல்லா சோர்ஸுமே இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த வகையில் பாஜக அசோக்கை வந்து டோட்டலாக வளைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.
ஆனால் அசோக்கோட வாயிலிருந்து நிறையா உண்மைகளை வர வச்சு அதை ரெக்கார்டாக பதிவு செஞ்சு அதற்கு பிறகு அசோக்கினுடைய இந்த வாய்மொழி ஆதாரங்கள் அடிப்படையில் சில விஷயங்களை நகர்த்துறதுக்கான வேலையும் செய்கிறாங்கன்னு சில ரிப்போர்ட் வந்து கிடைக்கிது. ஆனால் இது எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டெப்பில் எனக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கிது, அதை நான் கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத அந்த நபர் தானே முடிவு பண்ணணும். இப்போது கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஈயோ கொசு மாதிரி தான், என் கையில் வந்து ஒரு ஈயோ கொசுவோ இருக்குது, அது உயிரோடு இருக்கா செத்து போச்சா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உயிரோடு இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லாட்டி செத்து போச்சுன்னு சொல்லுவீங்க? நீங்கள் உயிரோடு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை நசுக்கி சாகடிச்சு நான் உங்ககிட்ட செத்து போச்சுன்னு காட்டுவேன். இல்லை நீங்கள் செத்து போச்சுன்னு சொன்னீங்கன்னா என் கையில் உயிரோடு இருக்கிறத அப்படியே திறந்து பார், உயிரோடு இருக்குது அப்படின்னு. அப்போது இதில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யார் கையில் இருக்குது? அப்போது இந்த விஷயந்தான் அமலாக்கத்துறையினுடைய அந்த திரட்டப்பட்ட ஆதாரங்கள் இருக்குல்ல, அதை வெளியில் விடலாமா வேணாமா, அசோக்கினுடைய கிடைச்ச ஆதாரங்கள் எல்லாத்தையுமே வெளியில் விடலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதெல்லாம் தாண்டி அசோக் கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா செந்தில் பாலாஜி ரெண்டாவது தடவை ஐடி ரைடு போனதுக்கப்புறம் மறுபடியும் இடி ரைடு போன உடனே செந்தில் பாலாஜி அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை நம்ம முன்னாடியே பல வீடியோக்களில் நம்ம போட்டிருந்தோம், செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆக போகிறார் அப்படிங்கிறத. அதே மாதிரி செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆனார், ஆனால் பயங்கர ட்விஸ்ட் ஆகி அது வந்து பார்த்திங்கன்னா காவேரி மருத்துவமனையில் போய் இன்றைக்கி அவர் பைபாஸ் சர்ஜரி செய்யக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கார். அது ஒரு பக்கம். இப்போது அசோக் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது, அவர் வெளிநாடுலாம் போனாலும் ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ அசோக்கை கைது பண்ணி அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. டோட்டலாக உயர்நீதிமன்றத்திலேயே வச்சு எல்லா விஷயத்தையும் முடிச்சிடுறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த அமலாக்கத்துறை வந்து குற்றவியல் நடைமுறை சட்டம் எதையத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள்லாம் வச்சாலும் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிற கிராஸ் குவஸ்டின் கேட்ட உடனேயே அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் ஆஃப் ஆயிடுறேன், இதுதான் எங்களுடைய ப்ரொசீஜர் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அப்படி ஒரு ப்ரொசீஜரே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் ஆடி போய் நிற்கிறாரு, எந்த பதிலும் சொல்ல முடியல. அதுதான் இங்கே ரொம்ப க்வெஸ்சன் மார்க் எழுப்பக்கூடிய ஒரு விஷயம். இதில் ஃபெரா ஆக்டும் ஃபெமா ஆக்டும் இதெல்லாம் இருந்தாலுமே தொடர்ந்து ஈடியினுடைய அதிகாரம் அப்படிங்கிறது தான் வானளாவியதுன்னு இந்தியா முழுவதும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பட்ட சரத்பவாரே ஆடி போய் இன்றைக்கி வந்து அஜித் பவாரை வந்து பாஜக பக்கம் கொடுத்துட்டு ஆடி போய் நிற்கக்கூடிய சூழ்நிலையில் ஈடியினுடைய பவர் இவ்வளோ பெருசான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் பக்கம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுடைய பார்வையும் இருக்குது. என்ஆர் இளங்கோ இவ்வளோ பெரிய நல்ல ஒரு வாதங்களை வைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன, என்ஆர் இளங்கோ எப்படி வந்து வில்சன் அவர்களுக்கு கலைஞருடைய நினைவிடத்தை மீட்டு கொடுத்ததில் அவருக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ, அதே மாதிரி ஆளக்கூடிய அரசுக்கு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுடைய விடுதலையை வாங்கி கொடுத்தாருன்னா என்ஆர் இளங்கோவுக்கு அடுத்தடுத்து பெரிய பெரிய பதவிகள்லாம் காத்திருக்கு அப்படின்னு. ஏற்கனவே அவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருக்க அது வேறு விஷயம், ஆனால் அவர் வந்து கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கான ஒரு பெரிய செல்வாக்கு திமுகவில் அவருக்கு கொடுக்கப்படுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இதைத்தான் வந்து வழக்கறிஞர் சரவணன் அவர் கூட இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சரவணன் அவரும் முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க வைக்கக்கூடிய வாதங்களை அடிப்பட்டில் அமலாக்கத்துறையே தோத்து போச்சு அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருந்தார். அந்த நீங்கள் கோர்ட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய நம்ம கோர்ட்டுக்கு வெளியில் எவ்வளோ சவுண்டானாலும் பேசிடலாம் என்னாலும் பேசிடலாம், ஆனால் கோர்ட்டுக்குள்ளே அந்த கேம்பஸ்க்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சைலண்டாக இருக்கும். நம்ம படத்தில் பார்க்குற மாதிரிலாம் வந்து அப்படியாகும் இப்படியாகும் மை லார்ட் அப்படின்லாம் கத்திக்கலாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, ரொம்ப சைலண்டாக காமாக தன்னை வச்சுருக்கக்கூடிய விஷயங்களை நாலு வார்த்தை தான் வந்து வழக்கறிஞர்கள் வந்து நறுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் என்ஆர் இளங்கோ அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு எதிர்த்தரப்பிலிருந்து எந்த விதமான பதிலுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. நீதிபதிகளும் ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேருமே வெவ்வேறு மாறுபட்ட கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இதில் விடுதலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவையுமே தன்பால திருப்பி இருக்குது சென்னை உயர்நீதிமன்ற பக்கம். இப்போ மூன்றாவதாக வந்து ஒரு நீதிபதி சொல்ல போகிறாரு, அவர் சொல்கிறது தான் தீர்ப்பு. அந்த தீர்ப்பு என்னவாக இருக்க போது, யார் அந்த நீதிபதி, தலைமை நீதிபதி உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி யாரை வந்து இந்த வழக்கில் வந்து நீதிபதியாக நியமிக்க போகிறார் அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுடைய தொடர்ச்சிக்கான பதிலோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்தியினுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.